Hello everyone, welcome back to Perfect Ingredients. இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது மொறுமொறுன்னு மெது வடை தான். ரெசிபி ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 200 கிராம் உளுத்து பருப்பு வந்து நான் ஊற வைக்க போறேன். நல்லா க்ளீன் பண்ணி ஊற வச்சுக்கோங்க. இதில் 2 டேபிள்ஸ்பூன் பச்சரிசி நான் ஆட் பண்ணியிருக்கேன். எதுக்காகனா உளுத்தம் பருப்பு அரைச்ச உடனே நம்ம வந்து ஃப்ரை பண்ணி எடுக்கணும், இல்லைன்னா ரொம்பவே எண்ணெய் இழுக்கும். பச்சரிசி போடுறதுனால நம்ம எவ்வளோ நேரம் வேணாலும் வச்சுட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம், எண்ணெயும் இழுக்காமல் இருக்கும். ஸோ பச்சரிசி நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு வெங்காயம், 3 பச்சை மிளகாய், தேவையான அளவுக்கு கொத்தமல்லி, அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகை வந்து நான் லைட்டாக பொடி பண்ணி எடுத்துக்கிறேன். ரொம்ப தூள் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி நர நரப்பாக அரைச்சி எடுத்துக்கணும். அதிகமாக தண்ணி சேர்க்கக்கூடாது இதில், ஏன்னா கெட்டியாக இருக்கணும் மாவு. இதுலேயே வந்து தேவையான அளவுக்கு உப்பும் போடுறேன். ஃபஸ்ட்டு லைட்டாக நீங்கள் அரைச்சிக்கோங்க. மெல்லிசா இல்லாமல் ரவை மாதிரி இருக்கணும், இது இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ கட் பண்ணி வச்சுருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் இதில் ஆட் பண்ணுறேன். ஸோ பெப்பரும் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ண பிறகு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பச்சரிசி போட்டிருக்கிறதுனால எவ்வளோ நேரம் கழித்து வேணாலும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் ஒரு 1/2 hour கழித்து தான் ஃப்ரை பண்ண போகிறேன். ஃப்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பிளாஸ்டிக் கவரில் ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. வடை மாதிரி தட்டிக்கோங்க. இன்கேஸ் உங்களுக்கு வடை வரலையா, ஒன்றுமே பிரச்சனை இல்லை, நார்மலாக வந்து ரவுண்ட் ஷேப்லேயே நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இப்போ வடை வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தட்டி ஹோல்ஸ் பண்ணி ஆயிலில் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆயில் நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் மாற்றிக்கோங்க, இல்லைன்னா நிறையவே தீரத்துக்கு சான்ஸ் இருக்குது. நிறைய ரஷ்ஷாக போடாமல் தனித்தனியாக போட்டு விடுங்க. ஸோ ஒன் சைடு நல்லா ப்ரௌன் ஆனதும் அடுத்த சைடு வந்து திருப்பி விட்டுக்கோங்க. ஸோ ப்ரௌன் ஆகிடுச்சு ரெண்டு சைடுமே. ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். Thank you for watching Perfect Ingredients. Subscribe for more recipes.